கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 21 உயிர் ஊசலாடியது. ஒரு கண நேரம் வந்து ஒரு யுகம் அந்த மாதிரி தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில இருக்கும். அதில் ஒன்று இப்போ வானதிக்கு. அவ கண்களை அப்படியே இறுக்கி மூடிக்கிட்டு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓட்டு கூற ஓடத்தில் சுற்றி சுற்றி போன நேரம் சில வினாடிகள் தான், ஆனாலும் யுகங்கள் மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சி அவ தேகத்தையே அப்படியே ஒரு குலுக்கி போட்டுச்சு. கண்களும் திறந்துக்கிருச்சு. கூற ஓட வந்து ஆற்றங்கரை மரத்தோட வேரில் மோதுனதுனால அந்த அதிர்ச்சி. ஆனால் அந்த கூரையை வந்து அப்படியே சுக்கல் சுக்கலாக அனுப்ப அதிர்ஷ்டவசமாக வானதியோட பாதி உடம்பு வளைஞ்சிருந்த மரக்கிளைகளில் சிக்கிக்கிருச்சு. அதனால் அவள் மரத்தோட வேர்களில் மோதாமல் கொஞ்சம் தப்பிச்சா. நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மரக்கிளைகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. வெள்ளத்தோட சுழல் வந்து அவள் கால்களை பிடிச்சி வேகமாக இழுக்குது. அது அதிவேகமாக இழுத்ததில் கால்களே அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருங்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் உடுத்தி இருந்த சேலையும் அவளை இழுத்து வெள்ளத்தில் விட்டுற முயற்சி பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. வானதிக்கு அந்த சமயம் அதிசயமாக எங்கேருந்தோ மனோதிடோ தைரியம் எல்லாம் வந்துச்சு. பல்ல கடிச்சுக்கிட்டு முழு பலத்தையும் கொண்டு எழும்பி மரக்கிளை மேலே தாவி ஏறிட்டா. வளைஞ்சு ஊசலாடிய மெல்லிய கிளைகளுக்கு மேலே ரெண்டு கவடுகளாக பிரிஞ்சு ஒரு பெரிய கிளையில் வசதியாக கெட்டியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டா. சேலை தலைப்புகளை முறுக்கி தண்ணியை பிழிஞ்சா. அப்போ சடபட சடபடன்னு தண்ணி அடிபடுற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், அதாவது கண்களை மூடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல பார்த்தாலும் அது ஞாபகம் வந்துச்சு. கீழே குனிஞ்சு நாலு பக்கமும் உத்து பார்த்தா, முதல்ல முதலையோட வால் தண்ணி அடிக்கிற காட்சி மட்டும் தென்பட்டுச்சு. முதலையோட உடம்பில் பெரிய பகுதியை வந்து அவள் ஏறி வந்த ஓட்டு கூரையோட உடஞ்ச செதறின பகுதிகள் மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதலை என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட வாளோட உதவி அப்புறம் உடம்பை அசைச்சு நெளிச்சு அந்த கூரை பகுதிகளிலிருந்து முழுசாக விடுவிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு. அப்படி வெளியே வந்த மகிழ்ச்சியை காட்டுறதுக்காக முதலை வந்து தன்னோட வாயை அகல பிளந்துச்சு. வானதியை பார்த்து, வா வா, எப்படியும் நீ வாயில் விழ வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வானதி வந்து தப்பிச்சு பிழைச்சதை நினச்சி உற்சாகமாக வேற இருந்தா. ஓஹோ, அப்படியா சொல்கிற, என்ன முழுங்கிடுவேன்னா சொல்கிற, முதலையே உன் கைவரிசை வால் வரிசை ஒன்றும் என்கிட்ட பலிக்காது. நீ பல்ல காட்டுறதுலேயும் உபயோகம் இல்லை. உன் பசிக்கு என்ன நம்பி இருக்காத, வேற யாரையாவது பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு முதலைக்கிட்ட வேற பேசினான். இந்த குரலை கேட்ட முதலை வந்து ரெண்டு பயங்கரமான கண்கள்னால அவளை உத்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, ஓ சபலை உன்னை விடலை போல அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தா. அவன் நிலைமை கொஞ்சம் பீதி அளிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. தண்ணீரோட பக்கம் அந்த பெரிய மரத்தோட கிளைகள் வந்து அப்படியே வளைஞ்சு தொங்குச்சு. ஆனால் கரைக்கு பக்கத்தில் அந்த மாதிரி தாழ்ந்திருந்த கிளைகளே இல்லை. அடிமர வழியாக இறங்கினா அங்கே வேர்களோட வேற முதல காத்துக்கிட்டு இருக்கு. நதி பக்கம் வளைஞ்சிருந்த கிளைகள்லேருந்து குதிச்சா மடுவோட சுழல் வந்து அவளை சுற்றி சுற்றி பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு காத்திருந்துச்சு. இந்த பெரிய சுழலை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா கூட தலை சுத்துற மாதிரி இருக்கு. கரை பக்கம் கிளைகள் உயரமாக இருந்தா கூட பாதகம் இல்லை, எப்படியாவது குதிச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சி மரக்கிளைகள் வழியாக நடந்து மறுபக்கம் போகிறதுக்காக எந்திரிச்சா. ஏற்கனவே ரொம்ப நேரம் அவளோட உடம்போட கீழ்ப்பகுதி முழுக்க தண்ணியில் இருந்துச்சுல, கால் ரெண்டு அப்படியே சில்லிட்டு போயிருந்துச்சு. எந்திரிச்சு நின்னா ரெண்டு கால் அப்படியே விட 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 நடுங்குச்சு. சீச்சி, கால்களே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உக்காந்துக்கிட்டா. யாருக்கு பொறுமை அதிகம், முதலைக்கா நமக்கா அப்படின்னு சோதிச்சு பார்க்க வேண்டியது தான். இந்த சமயம் கஜேந்திரனோட பிளிரல் சத்தம் கேட்டு வானதி திடுக்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நதியை குறுக்க கடந்து கரையேறி மேற்கு நோக்கி போச்சுல யானை, அது திருப்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஆத்தோட கரையோரமாக ஒரு படகும் வருது. அந்த படகுல ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அந்த ரெண்டு பேரில் ஒன்று வந்து ஜோதிடரோட சீடன், இன்னொன்று பூங்குழலி. கடைசியாக நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பூங்குழலி தான் வரணுமா?
படகு மரத்துக்கு அடியில் வந்துச்சு. மரக்கிளை மேலே உட்காந்துருந்த வானதியை பூங்குழலி பார்த்துட்டான். சிரிச்சுக்கிட்டே, இளவரசி நல்ல இடம் பார்த்து ஒழிஞ்சுக்கிட்டீங்க, சீக்கிரம் இறங்கி வாங்க, அதோ அந்த யானை மேலே வர்றது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டான். வானதியோட மனசில் சட்டுன்னு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக, தெரியாதே யாரு அப்படின்னா, நீங்கள் யாரை தேடிக்கிட்டு புறப்பட்டீங்களோ அவர் தான், இளவரசர் தான் அப்படின்னா பூங்குழலி. வானதிக்கு ஒரு அட்டங்கா வியப்பு. அதோட யானை மேலே வர்ற வர சில கண நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா. அவர் பக்கத்தில் வர்ற சமயத்தில் நம்ம மரக்கிளை மேலே உட்காந்துருக்கிறது ரொம்ப அசம்பாவிதம்னு தோணுச்சு. சரி, பூங்குழலியோட யோசனைப்படி அவளோட படகுல இறங்கிற வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி கீழே பார்த்தா. அந்த சமயம் படகு வெள்ளத்தோட வேகத்தினால மரத்தடியில் நிற்க முடியாமல் நகர்ந்து போகிறத பார்த்தா. படகோட பூங்குழலி போக விரும்பலை, அதனால் தாவி குதிச்சதையும் பார்த்தா. ஐயையோ, இது என்ன, படகுலேருந்து குதிக்கிறா, பக்கத்தில் பயங்கரமான முதல இருக்கிறத இந்த பொண்ணு பார்க்கலையா என்ன? ஒரு கணத்தில் 9000 எண்ணங்கள் வானதியோட உள்ளத்தில். அவள் வாயிலிருந்து ஏதோ ஒளறி கொளறி வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகளில் முதலை அப்படிங்கிறது மட்டும்தான் பூங்குழலியோட காதில் விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா ரொம்ப சமீபத்தில் பிரம்மாண்டமான முதலை வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு. பூங்குழலி திரும்பி பார்த்த சமயம் முதலை தன்னோட வாலை ஓங்கி தண்ணியில் ஒரு அடி அடிச்சிச்சு. பூங்குழலி எவ்வளவோ தைரியசாலி தான், எத்தனையோ அபாயங்களை சமாளிச்சிருக்கா. ஆனால் 10 தூரத்தில் வாயை பழந்துக்கிட்டு இருக்கிற முதலைக்கு முன்னால் மனோதைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? காரணம் தப்புனா மரணம். ஒரு வினாடியில் உயிர் தப்பலைனா முதலையோட வாய்க்குள்ளே போக வேண்டியது தான். எப்படி உயிர் தப்புறது, மறுபடியும் படகுல ஏறிக்கிற வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி பூங்குழலி தண்ணிக்குள்ளே பாஞ்சா. படகு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. ஜோதிடரோட சீடன் வந்து படகை அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி கொஞ்சம் கீழ்ப்புறம் போய் அதை கரையோரமாக ஒதுக்க நினச்சிக்கிட்டு தான் போனான். பூங்குழலியோட ஆபத்தான நிலைமையை அவன் கவனிக்கவே இல்லை. படகை பிடிக்க தாவி நீந்தி போன பூங்குழலி வந்து அலமோதர கடலை விட காவேரி வெள்ளத்தில் இருக்கிற கரையோர சுழல் அபாயகரமானது அப்படின்னு பார்த்தா. சுழலோட வேகம் அவளை கீழ் நோக்கி இழுத்துச்சு. முதல்ல அவள் பின்னால் அவளை பிடிக்கிறதுக்காக நகர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இந்த நிலைமையில் பார்த்து அவளோட சேலையோட தலைப்பு வளைஞ்சிருந்த மரக்கிளைகளை மாட்டிக்கிட்டு நிலைமையை ரொம்ப அபாயமாக்குது. இது எல்லாத்தையுமே மேற்கிளை மேலே உட்காந்துருந்த வானதி பார்த்தா. தான் மீது பூங்குழலி வச்சிருந்த மனக்கசப்பு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட கொடூர வார்த்தை காரணமாக நம்ம செஞ்ச சபதம், அவள் தன்னை கை தூக்கி விட வேணாம் அப்படின்னு நினச்சி நம்ம கையை உதறிக்கிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தது, இது எல்லாமே தோணுச்சு. கூடவே அந்த பொண்ணு வந்து பொன்னியின் செல்வரை கடல்லிருந்து காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்ததும், அதனால் சோழ நாடு தானும் அவளுக்கு பட்டிருந்த நன்றி கடனும் ஞாபகம் வந்துச்சு. அதோ யானை மேலே அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்குள்ளே இவன் முதல்ல வாயில் மாட்டிக்கிட்டா அவர் மனம் என்ன பாடுபடும்? நம்மளை பற்றி அவர் என்ன நினைப்பார்? பார்க்க போனால் என்ன காப்பாற்றுற எண்ணத்துலலாம் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்து இப்படி மாட்டியிருக்கா? இவ்வளவு எண்ணங்களும் இங்கே நேயர்கள் படிப்பதற்கு இருக்கிற நேரத்தில் 1/100 நேரத்துக்குள்ளே வானதியோட மனசில் வந்துருச்சு. வாயு வேகம், மனோ வேகம் அப்படின்னு சொல்கிறது வெறும் வார்த்தை இல்லை, எல்லா வேகத்தை விட சிந்தனையோட வேகம்தான் அதிகம். இப்படி நினச்ச நேரத்திலேயே கடமை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா வானதி. மேற்கிளையிலிருந்து ஒரு கிளை கீழே இறங்கி அது மேலே படுத்துக்கிட்டு கைகளை கீழே நீட்டுனான். பூங்குழலியோட தலை கூந்தலை வாரி பிடிச்சிக்கிட்டான். பூங்குழலி மேல் நோக்கி பார்த்தா. வானதியோட கைப்பிடியிலிருந்து தப்பிச்சு போக முடியல. ஒரு கையை நீட்டினா வானதி இப்போ கையை பிடிச்சிக்கிட்டான். பூங்குழலியை மேலே இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு கையினால் மரக்கிளை ஒன்று பிடிச்சிக்கிட்டு வெள்ளத்திலிருந்து மேலே எழும்புனான். வானதி இருந்த கிளையிலேயே அவளும் தாவி ஏறினான். ஆனால் ரெண்டு பேரையும் தாங்க முடியாமல் அந்த கிளை அப்படியே வளையுது. இப்போ பூங்குழலியோட ஒரு கையை விட்டுடாமல் வானதி வந்து இப்போ மேற்கிளைக்கு தாவி ஏறினான். பூங்குழலியும் மேலே தாவறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அந்த முயற்சியில் கால்கள் தடுமாறி அடுத்த கணத்தில் அவள் மரக்கிளைக்கும் நதி வெள்ளத்துக்கும் இடையில தொங்கிக்கிட்டு இருந்தான். பூங்குழலியோட ஒரு கையை மட்டும் வானதியோட ரெண்டு கைகளும் சேர்ந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. மரத்தோட வேர்களுக்கு மத்தியில் கிடந்த முதல்ல வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ அது வெளியே வந்துருச்சு. மரக்கிளையிலேருந்து தொங்கிய உருவத்தை பார்த்துக்கிட்டு வாயை மறுபடியும் அகலமாக திறந்துச்சு. பூங்குழலியோட உடம்பு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. வானதியோடது மெல்லிய கரங்களில் பூங்குழலியோட வைர உடல் கணத்தில் அப்படியே இத்து விழுந்துடும் போல இருந்துச்சு. அந்த
அவளோட உள்ளமோ எந்த கணத்தில் பூங்குழலி நம்ம கையிலேருந்து நழுவி முதலையோட வாயில் விழுந்துருவாளோ அப்படின்னு துடிதுடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இளவரசரோட முகத்தை ஏறிட்டு பார்க்கவே முடியாது. பூங்குழலி கீழே விழுந்தா நம்மளும் கீழே விழுந்து உயிரை விடுறதுதான் மேலானது. அதோ யானை நெருங்கி வந்துருச்சு, இளவரசர் அதுக்கு மேலே வராரு. அவர் வந்து காப்பாற்றுற வரைக்கும் பூங்குழலியை விட்டு விடாமல் இருக்கிற அந்த கைகளில் சக்தி இருக்குமா? யானை வந்து ஆற்றங்கரையில் வந்து மரத்தடியில் நின்றுச்சு. ஒரு தடவை அப்படியே பிளிருச்சு. அந்த சத்தத்தை கேட்ட முதலை அந்த பக்கம் திரும்பி பார்த்துச்சு. என்ன நினச்சிச்சோ தெரியல, மறுபடியும் வேர்களுக்கு மத்தியில் போய் படுத்துக்கிடுச்சு. வானதியும் மரக்கிளையில் குனிஞ்ச மாதிரியே யானையை பார்த்தா, மேலே இருக்கிறவரையும் பார்த்தா. ஆமாம், அவர் இளவரசர் தான், பொன்னியின் செல்வர் தான். யானைப்பாகா யானைப்பாகா, அன்னைக்கு ஒரு நாள் பறவை குஞ்சுகளை காப்பாற்றினது மாதிரி இன்னைக்கு இந்த பேதை பெண்களை காப்பாற்று அப்படின்னு தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி மெல்லிய குரலில் சொல்லிக்கிட்டா. முடியாது, இனிமே இந்த ஓடக்கார பொண்ணை தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் தாமதம் பண்ணாலும் தோள்பட்டையிலிருந்து கை ரெண்டு தனியாக பிஞ்சு விழுந்துடும். அப்பப்பா, இவ பேர் பூங்குழலி, ஆனால் என்ன கணம் கணக்குறா, இரும்பில் செஞ்ச உடம்பு மாதிரியில் இருக்குது. யானைப்பாகா, சீக்கிரம் வரமாட்டியா? பூங்குழலி வந்து கிரீச்சின்னு கத்துனான். அதை கேட்ட வானதி வந்து முதல்ல பிடிச்சிக்கிருச்சுன்னு நினச்சிட்டான். அவள் மனசில் அப்படியே சொல்ல முடியாத ஒரு பயங்கரம். கண்ணை இறுக்கி முடிக்கிட்டா. அவளோட கைகளை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு இருந்த கணம் ரொம்ப அதிகமாச்சு. முதல்லதான் பூங்குழலியை பிடிச்சி இழுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இன்னும் கெட்டியாக பிடிச்சி மேலே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணா. கையை விடு வானதி, கையை விடு அப்படின்னு செவியில் அமுது மாதிரி இளவரசரோட குரல் கேட்டுச்சு. என்னது செய்கிறோம் அப்படின்னே தெரியாமல் கையை விட்டா. அவளோட தோள்களை பிச்சு இழுத்த பாரம் அப்படியே நீங்கிச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் ஆகலை. பூங்குழலியை வந்து கஜேந்திரன் துதிக்கையினால் சுழற்றி தூக்கி எடுத்து கரையில் இறக்கி விடுறத பார்த்தா. பூங்குழலியோட கண்கள் மூடி இருந்துச்சு. யானை துதிக்கை வந்து அவன் மேலே சுத்துனப்போ தான் அப்படி சத்தம் போட்டிருக்கணும் போல. நம்மளும் அதே மாதிரி ஒரு தடவை கத்திட்டு மூர்ச்சை அடைந்தது வந்து வானதிக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அதை விட பன்மடங்கு அபாயகரமான நிலைமையில் இருந்தும் நம்ம பயப்படலை, பிரக்னை இழக்கலை. இதை நினைக்க நினைக்க அவளுக்கே வியப்பாக இருந்துச்சு. தன்னோட தைரியத்தை பார்த்து மெச்சி பாராட்ட இளைய பிராட்டி இங்கே இல்லையே. ஆனாலும் பாதகம் இல்லை, எப்படியும் ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் போகாது. இப்போ நம்ம கதி என்ன? பூங்குழலியை மட்டும் கூட்டிகிட்டு என்னையை வந்து இந்த மரத்து மேலேயே விட்டுட்டு இளவரசர் போயிடுவாரா என்ன? அப்படி அவர் செஞ்சால் அது என்னோடய அசட்டுத்தனத்துக்கு சரியான தண்டனையாக தான் இருக்கும். இல்லை இல்லை, கஜராஜனோட துதிக்கை வந்து மறுபடியும் அவளை நோக்கி நீண்டுக்கிட்டு வந்துச்சு. வானதி மறுபடியும் ஒரு தடவை கண்களை மூடிக்கிட்டா. அடுத்த கணம் மரக்கிளையிலிருந்து தூக்கப்பட்டு கெட்டியான தரையில் விடப்பட்டதை உணர்ந்தா. கண்முழிச்சு பார்த்தா நதிக்கரையில் பூங்குழலிக்கு பக்கத்தில் நிற்கிறத பார்த்தா. தன்னை அறியாமல் எழுந்த ஒரு அன்போட ஆர்வத்தோட அந்த ஓடக்கார பொண்ணை வந்து போய் கட்டி தழுவிக்கிட்டா. பூங்குழலி வந்து கண்ணில் அப்படியே நீர் ததும்ப தழுதழுத்த குரலில், இளவரசி, இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்துனீங்க. நான் உங்களை நதி வெள்ளத்தில் முழுகி போகாமல் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். அதுக்கு மாறாக நீங்கள் வந்து என்னோடய முதல வாயிலிருந்து காப்பாற்றுனீங்க. இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னா. பூங்குழலி, நானா உன்னைய காப்பாற்றினேன்? உன்னையும் என்னையும் அந்த யானை பகனில் காப்பாற்றினாரு, அவர்கிட்ட உன் நன்றியை சொல்லு. ஏன் உயிர் மேலே அவ்வளவா எனக்கு ஆசை இல்லை, ஆனால் என்னோட அத்தை அவளோட செல்வ புதல்வர்கிட்ட ஒரு அவசர செய்தி சொல்லும்படி என்னை அனுப்புனான். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செத்துப்போக விரும்பலை அப்படின்னா பூங்குழலி. யானை மேலே இருந்தவரை வானதி நிமிர்ந்து பார்த்தா. அப்போ ஏதோ ஒரு விஷம குதூகலம் அவளை வந்து பிடிச்சிருந்துச்சு. யானைப்பாகா யானைப்பாகா, எங்களை உன் யானை மேலே ஏற்றிக்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டுட்டு கலீர்னு சிரிச்சா. ஊமை ராணி அப்படி என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க? இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும், பழுவேட்டரையர் சொன்ன ஆபத்துகள், இது எல்லாத்தையும் கேட்டால் அருள்மொழிவர்மர் வந்து அடுத்து என்ன பண்ணுவார், எங்கே போகலாம் அப்படின்னு நினப்பாரு, இதெல்லாம் மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 22. மிக்க நன்றி.